அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம குலதெய்வம் வீட்டில் இருப்பதை என்ன அறிகுறி கொண்டு அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதத்தான் பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம மனமுருகி வழிபட வேண்டியது இருக்கும். நம்ம உண்மையான பக்தி அவர்கள் மீது காட்டும் பொழுது ஒரு கட்டத்தில் உங்களோட பக்தியை உணர்ந்து கொண்டு நீங்கள் வைத்திருப்பது உண்மையான பக்தி என்று தெரிந்த பின்னர் அவர்கள் நம்முடன் இருப்பதை நம்மால் உணர முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறது, அந்த ஆற்றல் நம்முடனே இருப்பதை நம்மால் உணர முடியும். அப்போது நம்ம கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க. நீங்கள் நல்லவன் கெட்டவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்குமே குலதெய்வம் பேசுவார்கள். எல்லோருடனும் குலதெய்வம் பேசுவார்கள், எல்லார் வீட்டிலும் இருப்பார்கள். அப்புறம் இறைவனோட இருப்பை எப்படி உணர்ந்து கொள்வது என்றால், எப்போதுமே இருப்பாங்க. ஆனால் உங்கள் கூட நல்ல விதமாக பேசுகிறாங்களா, உங்கள் வீட்டில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அந்த குலதெய்வம் அப்படிங்கிறதத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தையில் ஒருத்தர் நல்லவன் ஒருத்தர் கெட்டவன்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. குலதெய்வத்தை பொறுத்தளவு எல்லாமே தான் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து நல்லது செய்யும்போது பெற்ற தாய்க்கு ஏற்படுகின்ற பூரிப்புக்கும் அதே குழந்தை தவறு செய்யும் போது ஏற்படுகின்ற மன வருத்தத்திற்கும் வேறுபாடு உண்டு. அதே போல தான் குலதெய்வமானது வீட்டில் ஆனந்தமாக இருக்கிறார்களா அல்லது ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்கிறோம், அந்த குலதெய்வத்தின் பெயரை அடிக்கடி உச்சரிக்கிறோம், கூப்பிடுகிறீர்கள், அப்படி ஒரு பூஜையானது தினமும் நடைபெறுகிறது, மனதில் எண்ணிக்கொள்கிறீர்கள் அப்படிங்கும் போது குலதெய்வத்தின் அந்த மகிழ்ச்சியினால் விளைகின்ற விளைவுகள் அதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் வர்றது தான், வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள். ஆனால் அந்த குடும்பமானது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வீட்டில் எப்பவும் சிரிப்பு சத்தம், மழலைகளோட சத்தம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு கலகலகலன் அந்த வீட்டை பார்க்குறதுக்கு இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன, இந்த இடத்துல அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தெய்வத்திற்கு இணையாக இருப்பார்கள். அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தெய்வத்திற்கு இணையாக இருப்பார்கள். அன்னலக்ஷ்மியாக, சரஸ்வதியாக, காளி தேவியாக, சாக்ஷாத் அந்த அம்மனின் உருவமாகவே அந்த வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த வீட்டில் குலதெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஏன் இப்படி சொல்கிறோம், வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. முடியாமல் அந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பிறர் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த பெண்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அந்த இரக்க குணமானது வந்து விடுகிறது. குலதெய்வம் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்க நினைக்கிறத செய்கிற மாதிரி இருப்பாங்க. அதே போல் தொழில் வேலை ரெண்டுலேயுமே அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் எடுத்துக்கிட்டால் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தொழிலில் சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். தொழிலில் பெரிய சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். இல்லை நான் செய்கிறது சின்ன தொழில் தான், இல்லை நான் ஒரு வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னாலும் அதில் அவங்க ஆத்ம திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த வேலை செய்கிறதில் ஒரு திருப்தி இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்தளவுக்கான சூழ்நிலைகளை வந்து குலதெய்வம் ஏற்படுத்தி தந்துவிடும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போவுமே அருகிலிருந்து காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள். ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறத குலதெய்வத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளால் உணர முடியும் எளிதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இரக்க சுபாவம். அதே போல் ஒரு இயல்பான சில விஷயங்களை வீட்டில் உணர முடியும். சில பேர் உண்மையாகவே சொல்லணுன்னா நான் கேள்விப்பட்டவர்களும் அல்லது என் கூட சில பேர் உரையாடும் போது நம்பகமானவர்கள் கூறியிருப்பது, அவர்கள் கண்ணிற்கு அந்த ஒளியானது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயத்திற்கு போகும்போதோ அல்லது வீட்டில் சாமி கும்பிடும்போது கூட அந்த குலதெய்வத்தை ஏதோ ஒரு உருவத்தில் அவர்களால் பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தை வடிவில் பார்த்தீங்கயா, உள்ளே போய் பார்த்தேன், ஒன்றையும் காணா. ஒரு நாகசர்ப்பம் மாதிரி பார்த்தேன், ஆனால் காணா எங்கள் பூஜை அறையில். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க ஒரு அறிகுறியை காட்டிக்கிட்டே இருப்பாங்க, தன்னோட இருப்பை அங்கே உறுதி செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது வருகின்ற வாசம் அப்படிங்கிறது வேறு. இயல்பாகவே நம்ம பூஜை அறையில் குலதெய்வ வழிபாடு நடக்குது அப்படிங்கும் போது ஒரு ரம்யமான மனம், அந்த மனமானது ஒரு விசித்திரமாக இருக்கும். என்ன திடீர்னு ஒரு சந்தன வாசம் அடிக்குது, திடீர்னு ஒரு விபூதி வாசம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து அறிகுறிகளாக தோன்றும். சில பேர்த்துக்கு கனவுல வந்து பேசுவாங்க, சில பேர்த்துக்கு கனவுல தத்ரூபமாக வந்து குலதெய்வங்கள் பேசுவார்கள். உனக்கு இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடன் இயல்பாக உரையாடுவார்கள். இதெல்லாம் அந்த இறைவனின் இருப்பை குறிக்கக்கூடியது. ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி,
எங்கள் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு இறங்கி வந்து விடுவார்கள். கஷ்டத்தின் போது அப்பா அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னா அப்படியே இறங்கி வந்துடுவாங்க. வந்து முதலாக அவங்கள பாதுகாக்க நிற்கிறது அவங்களாக தான் இருப்பாங்க, அந்த குலதெய்வமாகத்தான் இருப்பார்கள். குலதெய்வங்களுக்கு ஆற்றல் அதிகம், குலதெய்வங்களுக்கு ஆற்றல் அதிகம். நம் சனாதன தர்மத்தோட வேர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அவர்கள் அதுக்கும் வழி காட்டுவாங்க. அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளோட தர்மத்தில் சொல்லக்கூடிய பெரு தெய்வங்களை வழிபாடு செய்ய போகிறோன்னா, இந்த இடத்துல பெரு தெய்வம் சிறு தெய்வம்னு சொல்கிறதே தப்பு முதல்ல. ஏன்னா எல்லாமே இறைவன் தான், குலதெய்வனுமே அந்த இறைவனின் அந்த ஒரு மறு வடிவமே. இருந்தாலும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்கு குலதெய்வங்கள் வழிகாட்டுவார்கள். இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். சில சித்தர்களுக்கே குலதெய்வங்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எதுக்கு? நம்ம சொல்லக்கூடிய அந்த மூலிகை ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக, அல்லது அந்த நம்ம சொல்லக்கூடிய ரசாயன சேர்க்கைகளை அறிந்து கொள்வதற்காக. சித்தர்களோட வாழ்க்கை வரலாறு படித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். கரூரரை பற்றி படிங்க, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த மாதிரி குலதெய்வங்களோட அந்த அருள் பெற்றவர்கள் வந்து எப்போவுமே பெயர் புகழோட ஒரு சமுதாயத்தில் ஒரு கண்ணியமான இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் சில விஷயங்கள், அறிகுறிகள். அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டதெல்லாம் வெற்றியாகும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வம் பக்கபலமாக நின்று பேசுகிறது என்று அர்த்தம். இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நேர காலகட்டங்களுக்காக சில மேடு பள்ளங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சேர்க்க முடியாது. திடீர்னு போது ஒரு விபத்தாகுது அப்படின்னா அந்த விபத்திலிருந்து காப்பாற்றினது குலதெய்வமாக இருக்கும். பெரிய விபத்தாக நடக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தியவர்கள் குலதெய்வமாக இருப்பார்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட தனது மேற்பார்வையில், என் குழந்தைக்கு இதுக்கு மேலே எதுவும் நடக்கக்கூடாது, இத்தோடு நான் காத்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நவகிரக அந்த பாதிப்புகளிலிருந்து கூட குலதெய்வங்கள் காத்து வருவார்கள். அது ரொம்பவே அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறதுக்குமான வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ குலதெய்வ ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மற்ற இடத்துல இருக்கிறத விட அந்த ஆலயத்துக்கு போகும்போது இது என் வீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த இடத்துல உருவாகும். அதுதான் அந்த குலதெய்வத்தோட மகிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. குலதெய்வத்தை நினைத்து தியானிக்கலாம், எனக்கு இந்த பிறவி சூழலிலிருந்து விழுப்படுவதற்கு வாய்ப்பை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான வாய்ப்பையும் குலதெய்வங்கள் காட்டுவார்கள். அதனால் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட வேர் மாதிரி அது, அதை சரியாக செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இறைவன் இருப்பை உணர முடியும், இறைவனின் கருணையால் எல்லாமே நல்லதாக முடியும். நம்ம வாழ்க்கையில் அப்படி கடவுள் நம்மளிடம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பேசுகிறதுனா நேராக நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரியான உருவங்களில், படங்களில் பார்க்குற மாதிரியான உருவங்களில் இல்லை, ஏதேனும் ஒரு ரூபத்திலே, அருவமாகவோ அருவுருவமாகவோ உருவமாகவோ அசிரீரியாகவோ இறைவன் நமக்கு சில விஷயங்களை வந்து எடுத்து கூறியிருப்பார். ஒன்று கனவுல நடந்திருக்கும், இல்லை நிஜத்திலேயே நடந்திருக்கும். அதன் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்தும் கூட இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா அப்படின்னு பாருங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்வி, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ யாரிடம் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இறைவன் வந்துட்டு இன்னார்கிட்ட பேசுவார், இன்னார்கிட்ட பேச மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு தகுதியானவங்களாக நம்ம மாற்றிக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர் இறைவனுடன் வந்து பேச வேண்டும், அல்லது சில பேர் அதை எதிர்மறையாக கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாந்திரீகம் தாந்திரீகம் அப்படிங்கிற பேரில் எப்போவுமே இறைவன் வந்து எதுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னா அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகம், அதை தாண்டி அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் படைத்த இறைவன் இப்போ நம்ம சில மாந்திரீகம் பண்ணுறோம் தாந்திரீகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கட்டுப்பட்டு விடுவார் அப்படிங்கிற எண்ணமே முதல்ல தவறான விஷயம். ஏதேனும் ஒரு காரணத்தினால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தி விட்டால், அந்த ஆற்றலை நீங்கள் தவறாக பயன்படுத்தி விட்டால் அது நமக்கே பெரிய எதிர்வினையாக மாறக்கூடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இறைவன் யாரிடம்தான் பேசுவார்? அனைவரிடமும் பேசுவார்.
அன்பாக வெகுளியாக இருப்பவர்களிடம், பிறர் மீது வந்துட்டு பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, கோபம் இல்லை, ஒருத்தர் அழிஞ்சு போகணுங்கிற எண்ணம் கிடையாது, தான் உண்டு தான் வேலை உண்டு, இறைவனின் மீது பக்தி செலுத்தி கொண்டு தனது வாழ்க்கையை நகர்த்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுடன் இறைவன் தொடர்பு கொள்வார், அவர்களுடன் குலதெய்வம் பேசுவார்கள். ஏன்னா இப்போ இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத கூட ஒரு பெரிய கட்டம் அப்படின்ட்டு போவானோ, குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்திற்கு மட்டுமே உண்டான தெய்வம். அவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் குழந்தைகளாக பாவிப்பாங்க, தன்னோட குழந்தைகளாக பாவிப்பாங்க. இஷ்ட தெய்வமும் அப்படி தான் இருந்தாலும் குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தன்னோட குலத்தை காக்கக்கூடிய பொறுப்பை பெற்றவர்களாதலால் எல்லா குழந்தைகிட்டையுமே சரிசமமான அன்பு பாசத்துடன் இருப்பார்கள். சில பேர் பணக்காரங்களாக இருக்கலாம், சில பேர் ஏழையாக இருக்கலாம், சில பேர் வறுமையில் ரொம்ப வாடலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவரவர் கர்மாக்கேற்றவாறு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்காமல் இருப்பார்கள். எப்போ அப்படின்னா உண்மையாகவே மனதில் தூய்மை சத்தியத்தின் வழி நடக்கிறார்கள் அப்படின்னா, எவ்வளவு கஷ்ட காலமாக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த கஷ்ட காலத்தை கடப்பதற்கு அந்த குலதெய்வமாகப்பட்டவர்கள் உதவுவார்கள். இப்போ நம்ம அதே இஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதே தான், சில பேத்துக்கு குலதெய்வம் தெரியாது, அதனால் நான் இஷ்ட தெய்வத்தை தான் குலதெய்வமாகவே வழிபடுறேன் அப்படிங்கிறவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் எப்படி உருவகப்படுத்தினாலும் இறைவன் ஒருவர் தான். நீங்கள் குலதெய்வமாக பார்த்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக பார்த்தாலும் சரி, இறைவன் ஒருவர் தான். இறைவனின் மீது அன்பு, பிறரின் மீது அன்பு வைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களிடம் இறைவன் பேசுவார். ஏதேனும் ஒரு விதத்தில் அசரீரியாக கூட நம்மக்கிட்ட பேசிடுவார்னா வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணுன்னா, இல்லை உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கனவு வழியாக வந்து சில விஷயங்களை நமக்கு எடுத்து கூறி விடுவார். அப்போ அந்த மனசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் நம்மிடம் பேசுவார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான மனசு, தூய்மையான மனசு, அன்பு நிறைந்த மனது, வெகுளித்தனமான மனது, இந்த மாந்திரம் இந்த மாந்திரீகம் தாந்திரிகம்னு போகாமல் நம்ம உண்மையான அன்பை மட்டுமே காட்டுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் நம்மிடம் பேசுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குறி கேட்கறது, சாமி கேட்கறது அப்படிங்கிற வகையில் வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியவங்க கிட்ட விசாரித்து வந்துட்டு தனக்கான குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இரண்டு சக்தி வாய்ந்த முறைகள் இருக்கின்றது, அந்த முறைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமது குலதெய்வமே நமக்கு கனவில் தோன்றி தான் எங்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்தி விடுவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே. அதில் முதலாவதாக நம்ம குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு என்ன தேவைன்னா பசும்பால், முடிஞ்சால் நாட்டு மாட்டு பால் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க, ரொம்பவே உத்தமமான விஷயம். அதோட கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு, ரெண்டு ஏலக்காய் கண்டிப்பாக தேவை. இந்த பரிகாரத்தை நம்ம 15 நாள் செய்யணும், சாயந்தர நேரத்தில் தான் பண்ண போகிறோம், அதாவது இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ண போறீங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டு பசும்பாட்டு பால் கிடைக்கல அப்படின்னா நம்ம சாதாரண பசும்பாலை வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. சரி, இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அடுப்பில் வந்துட்டு பால் வச்சு காய வைக்கிறோம். காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டும் ரெண்டு தட்டின ஏலக்காவும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செய்யணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளரில், எச்சில் படாமல் புது டம்ளராக நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி தான், அந்த டம்ளரில் ஊற்றி உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும். விளக்கு ஏற்றிக்கணும், விளக்குக்கு முன்னாடி இந்த டம்ளரை வச்சுட்டு மனசு அமைதியாக்கிக்கிட்டு அந்த பூஜை அறையில் உட்காந்து உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியாது இல்லைங்களா, யாருன்னு தெரியாத குலதெய்வத்துக்கிட்டேயே நீங்கள் பேசணும், அம்மா இல்லைப்பா இந்த மாதிரி வந்துட்டு உங்களை கண்டுபிடிக்கணும்னு மனசார ஆசைப்படுறேன், எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கணும். முடிஞ்சால் குடும்பத்தோடு உட்காந்து வேண்டிக்குங்க, அது இன்னும் உத்தமம். ஆனால் ஒருத்தர் தான் இந்த விரதத்தை இருந்து கடைபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட்டிங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக அந்த பூஜை அறையை விட்டு நீங்கள் வெளியே எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், யார் வந்துட்டு அந்த பாலை குடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வீட்டில் வீட்டில் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு தலையாக இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க குடிக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம். இப்போ வந்துட்டு அவங்க அந்த பாலை வந்து குடிச்சிடணும். இதை 15 நாளைக்கு வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும். விளக்குக்கு முன்னாடி பால் வச்சு அதை 15 நாளைக்கு குடித்து வந்தீங்கன்னா 15 நாளைக்கு உள்ளேயே வந்துட்டு உங்கள் குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு கனவுல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. சில நேரங்களில் 2-1 நாள் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, எவ்வளவு தடை வந்தாலும் அந்த
ப்ரொசீஜரை வந்து விட்டுறக்கூடாது. 15 நாள் கஷ்டப்பட்டு இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. தீட்டு தடங்கான வீட்டுகளுக்கு போகிறது வர்றது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியே சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த நேரத்தில் வந்துட்டு தவிர்த்து கொள்ளுதல் வந்துட்டு உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் பலித்தமாகும் அப்படிங்கிறாங்க. இது அதில் இருக்கக்கூடிய ஒரு முறை. இரண்டாவது முறையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். ஏன்னா பசுமாட்டினுள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அனைத்து தெய்வங்களோட கருணையும் உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்கள் குலதெய்வத்தை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட வந்து நேரடியாகவே பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை எப்போ செய்யறது அப்படின்னா, தினமும் ஒரு 6 பழம் வாங்கி பக்கத்தில் இருக்க மாடுகளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வாரம் ஒரு முறை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு பசுமாடத்துக்கு போயிட்டு நீங்கள் 6 பழத்தை வாங்கி ஒரு மாட்டுக்கு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குலதெய்வம் மனம் இறங்கி வந்து உங்களுக்கு அதற்கான வழிகளை காட்டுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக எளிதில் வந்துட்டு நீங்கள் குலதெய்வத்தை கண்டறிந்து விடலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.